Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அதுக்கு நாம என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு எங்களோட சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்ல விவாதிக்கப்படும். கண்டிப்பாக, ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கும்போது எங்களோட டீச்சர்ஸ் மத்தியிலும் சரி, சிஓஸ் டிஓஸ் மத்தியிலும் வந்து சார் இதெல்லாம் எந்த எக்ஸாம் டைம் நடக்கிற டைம் சார், இந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தேவையா என்கின்ற கேள்விகளையும் வைத்தார்கள். அது உள்ளபடியே சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஏன்னா எக்ஸாம் டைத்து வந்து ரிசல்ட்டை கொடுக்கணும், அதுக்காக பாடத்திட்டங்களை முடித்தாக வேண்டும் என்று இருக்கும்போது நாங்கள் புதுசு புதுசாக ஆக்டிவிட்டிஸ் வரும்போது அதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வந்துவிடக்கூடாது என்கின்ற வகையிலே அதையும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனும் இல்லாமல் அவளுக்கான அந்த அகாடமிக் ஸ்டடீஸ் வந்து ப்ராப்பராக அவள் முடித்து தருகின்ற அளவுக்கு ஒரு பிளானிங் ஆகத்தான் அது இருக்கும். இல்லை, நம்ம ஏற்கனவே அஸ்பர் கேலண்டர் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பா அதுக்கான பணிகள் இல்லை, அதுக்கான பணி நோட்டிபிகேஷன் வருது. நான் டிஆர்பி இன்சார்ஜ் சேர்மன்ட்டு நாங்கள் பேசிட்டு அதுக்கு என்னமோ அதை சொல்கிறோம். எப்படி அது கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் எப்படி தெரியும் அவங்களுக்கு? இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஷெஃபில்டிங்கில் நாங்கள் பண்ணுறோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா அதில் ப்ரைவேட் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் அதில் கலந்துருக்கும், அரசு பள்ளி மாணவர்களுடைய கொஸ்டின் பேப்பர் கலந்துருக்கும். யார் வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் தான் அதை எழுதியிருக்காங்க எப்படி நீங்கள் சொல்ல முடியாது? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது இல்லை அந்த மாதிரி லீக்கேஜே இல்லாமல் இதை பக்கவாக பண்ணி கடைசியாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது அதை மேப்பிங் பண்ணி எடுக்கும்போது தான் இது இந்த பள்ளியோட இந்த மாணவனோட அந்த நம்பர் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஆக அதை வந்து நான் முற்றிலுமாக அதை மறுக்கிறேன். அதை இல்லை, ஜென்ரலாக நாங்கள் வந்து இந்த லிபரலாக என்ன கேட்டப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் எழுதியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நான் வந்து மார்க் வழங்கப்படும். இல்லை, குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து முதலமைச்சர் முதற்கொண்டு நாங்கள் கொடுக்குற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களை வாழ்த்து சொல்வதாக இருந்தாலும் சரி, அந்த தன்னம்பிக்கை பெற வேண்டும் என்று தான் அவங்க வந்து நிறையா வந்து கருத்துக்களே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு காலமும் லாஸ்ட் டைம் கூட நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் மூலமாக நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்கின்றோம். குழந்தைகள் ரிசல்ட் எப்படி வந்தாலும் தயவுசெய்து தன்னம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கான ஒரு நாற்காலி, உங்களுடைய திறமைக்கான ஒரு நாற்காலி. முதலமைச்சர் அன்றைக்கு உரையாற்றும் போது மாபெரும் தமிழ் கனவுல பேசும்போது மாணவர்களுக்கு வைத்த வேண்டுகோளை ஒன்னே ஒன்றுதான், மார்க் அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை, படியுங்கள் அது முக்கியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கான தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அந்த திறமையை தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்களான திறமைகள் ஏதோ மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத ஏதோ உங்கள் திறமையே இல்லையா இல்லாத மாணவன் என்று தயவுசெய்து கருதிவிடக்கூடாது. உங்களுடைய திறமைக்கான நாற்காலி உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல அது காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற விதத்தில் தான் அதை நீங்கள் அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இது புக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% பேருக்கு அடுத்தடுத்த நம்மளுடைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 10-12 மேலுக்கு மேற்பட்டிருக்கின்ற பொருட்களை வழங்க வேண்டிய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு எந்த டிலேயும் ஃபர்தர் டிலே இல்லாமல், ஏன்னா 2014 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு 14 மாதம் டிலே, ஒரு மாதம் 13 மாதம் டிலே, ஒரு ஆண்டு 15 மாதம் டிலே, ஒரு ஆண்டு 9 மாதம் டிலே என்று அந்த டிலேஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே மோனோபோலியாவே ஆயிட்டாங்க அந்த சப்ளைஸ் பொறுத்த. இதை உடைக்க வேண்டும் என்கின்ற வகையில தான் இன்றைக்கு நாங்கள் அதிகப்படியாக நாங்கள் இதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கோம். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்க வேண்டும் என்கிற பணியில் நாங்கள் ஈடுபட்டுக்கோம். எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அது வந்து அது முதலமைச்சருடைய சி அஸ் அ டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா வந்து அதை பார்த்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு புரிதலை தரக்கூடியதாகத்தான் சிஏஜி ரிப்போர்ட் வந்து யாரு எந்த ஆட்சியாக இருந்தாலும் சிஏஜி ரிப்போர்ட் வந்து கொடுக்கறது வந்து பாரபட்சம் பண்ணி வழங்குவதுதான் அவங்களுடைய கடமை, அது ஆடிட்டிங்கோட கடமையா தான்.
குறிப்பாக அதில் வந்து ஒரு 515 மேற்பட்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு தரம் உயர்த்துவதற்கான உதவி, அந்த அந்த விதிமுறைகளை பின்பற்றாமலே பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாவட்டத்தோட ஸ்கூலுங்க, இது என் ஸ்கூலுங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக தயவுசெய்து இருக்கக்கூடாது. எங்கே வந்து ஜென்யூனாக ரீசன் இருக்குது, எங்கே பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை தான் தரம் உயர்த்த வேண்டும். அது ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த 515 மேற்பட்டிருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு விதிமுறையை பின்பற்றாமலே வந்து இந்த மாதிரி அவங்க செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அது கன்சென்ட்டாக அதெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பார்க்க, இது வந்து ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் இதனை பொறுத்த வரைக்கும். நான் அதே மாதிரி பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் ஹைஸ்கூலுக்கு வந்து ஒரு 11% ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 14% குறைந்திருக்கின்றது மட்டும் இல்லாமல் 3% மேற்பட்ட தனியார் பள்ளியை சேர்ந்திருக்கின்ற பள்ளியை சேர்ந்து மாணவர்களுடைய தனியார் பள்ளிக்கு மீது இருக்கின்ற மோகம் அதிகமாயிருக்குது என்று சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், சலுகைகள் நீ என் பள்ளிக்கு தான் வரணும், அந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு, இது டெமோக்ராட்டிக் நாடு, நம்ம சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற, முதலமைச்சர் வழங்குகின்ற சலுகையை பார்த்து, நாளை முதல் கோடை விடுமுறை தொடங்கும் நிலையில் விடுமுறைக்கு பிறகு அடுத்த கல்வியாண்டுக்காக ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இன்று இந்நிலையில் 1 முதல் 5 வகுப்புக்கு ஜூன் 5 தேதியும், 6 முதல் 12 வகுப்புகளுக்கு ஜூன் 1 தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அதனை பார்ப்போம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.